ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் க்ரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவங்களோட நேம் வந்து சந்தியா. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து அவங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பேசிக் ஒர்க் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ண ஒர்க். இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே தனித்தனியாக வந்து அவங்க டிசைன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எல்லா ஸ்டிச்சுக்குமே வந்து டிசைன் வந்து போட்டு பார்த்துருக்காங்க. இந்த நெக்லைன் பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து சம்கி ஒர்க்கு. சம்கி ஒர்க் வந்து நம்ம 3 times வந்து சொல்லி கொடுத்துருப்போம். அந்த 3 times வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. பட்டர்ஃப்ளைலேயும் வந்து சம்கி ஒர்க் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். நம்ம சேனலில் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்குமே கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் வந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து சொல்லி கொடுத்துருப்போம். அந்த ஸ்டிச்சை வச்சு ஒரு மோட்டிஃப் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். ஃப்ளவர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே டிசைன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது க்ரியேட்டிவாக வந்து ஒர்க் பண்ணலாம். இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சு. ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் வந்து ஒவ்வொரு டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த சிஸ்டரோட ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இது வந்து பீட்ஸ் ஒர்க் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. பீட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண சொல்லியிருப்போம். இது வந்து வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இதை வந்து ஒரு நெக்லைனில் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. நார்மல் ஸ்ட்ரெயிட் லைன்லேயும் போட்டு பார்த்துட்டு ஒரு நெக்லைன்லேயும் வந்து பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களோட ஒர்க் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது வந்து பார்க்கும்போது அவங்களுக்கும் வந்து ஒரு மோட்டிவேட் கிடைச்ச மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, ஒரு சைக்கிள் மாதிரி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒய் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. நம்ம ஒரு ஸ்டிச் எடுத்தால் இந்த டிசைன் தான் போடணும், இந்த மெத்தடில் தான் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு ஆரி ஒர்க்கில் வந்து எந்த ரூல்ஸுமே கிடையாது. நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சையும் ஒவ்வொரு டிசைனில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். நம்மளாம் வந்து க்ரியேட்டிவாக யோசிக்கும் போது தான் நமக்கு வந்து அந்த ஸ்டிச்சோட எஃபெக்ட் வந்து நமக்கு தெரியும். எந்த இடத்துலலாம் அந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஐடியா கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்டெம் ஸ்டிச்சு. ஸ்டெம் ஸ்டிச் பாருங்கள், இவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்லீவில் கூட வந்து இந்த டிசைன் அப்படியே வந்து கொடுக்கலாம். கொடி டிசைன் மாதிரி பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். எப்போவுமே நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு க்ரியேட்டிவிட்டி வந்து இருக்கணும். இப்போ நான் ஒரு ஸ்டிச் வந்து சொல்லி கொடுக்குறேன், இந்த மாதிரி டிசைன் வந்து பண்ணுங்கன்னா நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணலாம். அதை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு டிசைன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து நம்மளோட க்ரியேட்டிவ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஒரு டிசைன் வந்து பார்க்குறீங்கன்னா அந்த டிசைன் வந்து அப்படியே வந்து உங்களால் பண்ண முடியும். அதுக்கு நம்ம வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். த்ரெட்டில் வந்து நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு டிசைன் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து கட் ஆகக்கூடாது. அந்த சில்க் த்ரெட் வந்து கட் ஆகாமல் நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து எப்போ நல்லா நீட்டாக பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து உங்களால் எல்லா ஒர்க்கையும் வந்து பண்ண முடியும். அதனால் நிறைய நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் வந்து நிறைய டிசைன் வந்து போட்டு பாருங்கள். இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, இதுக்குமே வந்து டிசைன் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்மளால் எல்லா டிசைனும் வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும். இதெல்லாம் அவங்க வந்து பேசிக் கிளாஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஒர்க்கு. பேசிக்காக நம்ம ஆரி கிளாஸ் வந்து அதில் ப்ராக்டிஸ் பண்ண ஒர்க்கு. இன்னும் அட்வான்ஸ் கிளாஸஸ் வந்து இருக்குது. சந்தியா சிஸ்டர் ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் வந்து இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து போட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இது பார்த்திங்கன்னா நார்மல் செயின் ஸ்டிச்சில் வந்து இவங்க டிசைன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நம்ம நார்மல் செயின் ஸ்டிச்லையுமே வந்து கலர்ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பிக்சர்ஸ்லாம் வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து டபுள் லைன் செயின் ஸ்டிச்சு. நீங்களும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். Thanks for watching.